ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெட் ஹேண்டட். லைஃப்பில் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த 24 மணி நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கமோ அதை வச்சு தான் நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த மாதிரி நம்மளை ப்ரொடக்டிவாக இல்லாமல் செயல்பட விடாமல் தடுக்கிறதுல முக்கியமான விஷயங்களை ஒன்று ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுறது. உதாரணத்துக்கு நான் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதை கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. இப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தள்ளி போடாமல் ஓரளவுக்கு ப்ரொடக்டிவிட்டியோடு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம எதுக்காக இந்த டைம் மேனேஜ்மெண்ட், ப்ரொக்ராஸ்டினேஷன்லேருந்து வெளியே வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் வாழ்ந்த மனுஷங்களையே நமக்கு தான் அவ்வளோ விஷயங்களை செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறதுனாலேயே நம்ம இந்த விஷயத்தை செய்கிறது அந்த விஷயத்தை செய்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் எந்த விஷயத்தையும் முழுசாக செய்ய முடியாமையே போயிடுது. இதோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளவுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிட்டு வெல் ஆர்கனைஸ்டாக ப்ரொடக்டிவாக வேலைகளை செஞ்சாலும் நம்ம செய்கிறதுக்கு அப்பவும் வேலைகள் நிச்சயமாக இருக்கும். இதனால தான் டைம் மேனேஜ்மெண்ட்டில் 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்போவுமே நம்ம செய்கிற வேலையில் 20% வேலைகள் தான் நமக்கு 80% ரிசல்ட்ஸை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. மீதி இருக்க 80% வேலைகள் நமக்கு வெறும் 20% ரிசல்ட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் நம்ம எப்பயுமே நம்ம செய்கிற வேலைகளை அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸை வச்சு நிச்சயமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ண பார்க்கணும். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுறதை சமாளிக்க சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. அதை ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு பிரையன் ட்ரேசி எழுதின இந்த புக்கில் அவர் தான் சொல்கிறாரு. மார்க் ட்வெயின் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு தவளையை முழுங்கிடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த நாள் முழுக்க அதை விட ரொம்ப மோசமான விஷயம் எதுவுமே உங்களுக்கு நடக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களாம். இந்த தவளை கதைக்கும் ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த தவளை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான, நீங்கள் தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம். இதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே மொதல் விஷயமாக செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை செஞ்சு முடித்த திருப்தியிலேயே அந்த நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த தவளையை சாப்பிட்றதுலேயும் ரெண்டு ரூல் இருக்குது. அதில் முதலாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு தவளையை சாப்பிடணும் அப்படின்ற சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா அதில் ரொம்ப பெரிய தவளையாக, ரொம்ப அழுக்காக இருக்கிற தவளையை தான் நீங்கள் முதல்ல சாப்பிடணும். ஒன்றை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்ததை பற்றி யோசிக்கக்கூடாது. புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா அதில் ரொம்ப பெரிய விஷயத்தை முதல்ல செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அதை முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு தவளையை முழுங்கணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வேடிக்கை பார்க்குறத விட முழுங்கணும்னு நினச்சா முழுங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அதை தள்ளி போட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோரும் ரியல் லைஃப்பில் எக்கச்சக்கமாக யோசிக்கிறோம், பயங்கரமாக பிளான் பண்ணுறோம். ஆனால் கடைசியில் அந்த விஷயத்தை செஞ்சோமா அப்படின்னு பார்த்தோன்னா முக்கால்வாசி நேரங்களில் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு பதிலாக இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை பற்றி எவ்வளவு தான் பிளான் பண்ணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாத வரைக்கும் அதுலேருந்து நமக்கு 1% ரிசல்ட் கூட வரப்போகிறது இல்லை. அடுத்தது, நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதை தள்ளி போடாமல் முழுசாக செஞ்சு முடிக்கிற இந்த பழக்கத்தை ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் நமக்கு பயன் தரும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிக்க பார்க்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம செய்யாமையே போயிடலாம். ஏன்னா சும்மா இந்த விஷயத்தை காதில் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறந்து போகிறத விட இதையே நம்ம கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி இதை நம்ம மனசில் பதிகிற மாதிரி ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இதுவே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அடுத்தது, நாம் இந்த நல்ல பழக்கத்தை நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்காக ஒரு நல்ல அடிக்ஷனை கூட உருவாக்கிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க? நாம் எந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம மூளையில் டோபமைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அதுதான் நம்மளை பற்றி நம்மளே கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நாம் நம்ம வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை செய்து முடிக்க முடிக்க இதுவும் நம்மளை இன்னும் அதிகமாக செயல்பட வைக்கும். இதனால் நமக்கு ரெண்டு வகைகளையும் லாபம்தான். நாம் இந்த மாதிரி ஹேபிட், அடிக்ஷன் அப்படின்னு நிறைய கதை சொன்னாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற இந்த ஹேபிட்டை வளர்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க 3D இருக்குது. அது என்னென்னா டெசிஷன், டிசிப்ளின், டிட்டர்மினேஷன்.
ஆனால் இப்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணாலும் கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மனசுலேயே இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சுலபமாயிடும். இந்த விஷுவலைசிங் டெக்னிக் அப்படிங்கிறது நம்மளை நாமளே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ண ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசியில் நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை நோக்கி வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். சரி, இப்போது நாம் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் சின்னதாக ஒரு முறை பார்த்துடலாம். முதல்ல நாம் எவ்வளவு தான் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிட்டாலும் நம்மளால் எப்போவுமே குறிப்பிட்ட அளவு விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது, அப்படி இருக்கிறதுனால நாம் எப்போவுமே நமக்கு அதிகமான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். மூணாவது, நாம் எப்போ எந்த விஷயத்தை தள்ளி போடணும் அப்படின்னு நினச்சாலும் தவளையை ஞாபகம் வச்சுக்கிறது. நாலாவது, நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதை முடிக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது. அஞ்சாவது, ஆக்ஷன் தான் நமக்கு எப்பவுமே ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஆறாவது, நம்மளை நாமளே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை விஷுவலைஸ் பண்ணிக்கிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஓரளவுக்காச்சும் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு பிடிச்சிக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching and have a nice day.